அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோட புதிய அடையாளமா மாறி இருக்க ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து எல்லாமே ஏர்போர்ட்டை விட இது ரொம்ப பெருசா ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. இந்த இடம் தான் வந்து பஸ் எல்லாம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம். எதேச்சியா நடந்து வரும்போது சூப்பரான விஷயம் என் கண்ணில் மாட்டியிருக்கு. இந்த மொத்த பஸ் ஸ்டாண்ட்லயுமே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ரெண்டு விஷயம் தான். தாம்பரம் பெருங்களத்தூர் ரோடு தாண்டதே ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும். இது ரெக்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போச்சு. இந்த ப்ராஜெக்ட் பேச்சு எடுத்ததுல இருந்தே இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்போ வரும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இப்ப ஃபைனலா திறப்பு விழாவும் கொண்டாடி இப்ப மக்கள் பயன்பாட்டுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 400 கோடி செலவுல 88 ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றது. இது வெளியே இருந்து பார்க்கும் போதே இதோட அவுட்டர் லுக்கே பயங்கர பிரம்மாண்டமா எக்ஸாட்டிக்கா இருக்கு. இது உள்ள போய் என்னென்ன அம்யூனிட்டிஸ் அண்ட் சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள போலாமா? பஸ் இருக்கும், ஒரு சில கடைகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னதான் தெரியுது இதோட செட்டப்பே வேற லெவலில் இருக்குது. இதை பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னால் ஒரு பையன் நம்ப மாட்டான். ஏன்னா இதோட செட்டப்பே வந்து ஏர்போர்ட் லுக்கில் இருக்குது. நான் எக்ஸாஜுரேட்லாம் பண்ணல, நீங்களே வேணும்னாலும் நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா இதை சுற்றி பார்க்குறதுக்காகவே இங்கே தனியாக ஒரு கூட்டம் வருவாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்பலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேற லெவலில் இருக்குது. பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. அண்ட் என்னென்ன வசதி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆளுமை, மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்த்து அது எல்லாத்தையும் சரி பண்ண ஒருத்தரோட சிலை இங்கே இருக்குது, கலைஞர் கருணாநிதி சிலை. அதுக்கு கீழேயே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்ச டேட் போட்ட ஒரு கல்வெட்டும் இங்கே இருக்குது. இங்கே நிறைய விஷயம் இம்ப்ரெசிவாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபீடிங் ரூம் தான். நிறைய தாய்மார்கள் வந்து பப்ளிக் பிளேஸில் குழந்தைய ஃபீட் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இங்கே இந்த ஃபீடிங் ரூம் அமைச்சிருக்காங்க. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் தனித்தனி செப்பரேட் ரூமாக வச்சுருக்காங்க. இந்த ஃபீடிங் ரூமுமே சும்மாலாம் இல்லை, ஒரு ரூம் அப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க இந்த ரூம்குள்ளேயே 2 ஏசி வச்சுருக்காங்க அண்ட் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸாக ஒரு 4-5 ரூம் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தாய்மார்களுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் இங்கே சகல வசதிகளுமே இருக்குது. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை லைட்டாக தலைவலிக்குது, ட்ராவல் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு என்ன பண்ணணும் தெரியாது, பக்கத்தில் ஃபார்மசி அதெல்லாம் தேடி அலையவே வேணாம். ஏன்னா இங்கே ஃபார்மசியும் இருக்குது. அண்ட் இங்கே என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இலவச அவசர சிகிச்சை மையம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், நீங்கள் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு வீடு வந்து குரம்பேட்டை. சரி, புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, இங்கேருந்து திருவண்ணாமலை போகலான்ட்டு நான் பஸ் ஏறத்துக்கு வந்தேன். நான் சரி இங்கே பார்த்தேன், இந்த மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டல் இலவச ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்கேன். சரி நானும் இதை செக் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து எனக்கு பெயின் வந்தது லைட்டாக. சரி இந்த டவுட் வந்தோடனே நம்ம செக் பண்ணி நம்ம எதுவாக தானே போக போகிறோம், ஒரு செக் பண்ணி போகலான்னு அப்படியே சுற்றி பார்த்தேன் முன்னாடியே. அது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ ஜனங்க வந்தாலும் நல்லாவும் உடனே போட்டு கொள்றதுக்கு. இல்லைன்னா நான் கோயம்பேடு போனோம், அவ்வளோ தூரம் போயிட்டு நான் பஸ்ஸை பிடிச்சின்னு திருவண்ணாமலை போனால் உக்காந்து போகலாம். இது ரொம்ப அருமையான இதாக இருக்குது. இதுக்கு ஆமாம் கண்பண்ண இது குரம்பட்டில் வரத்துக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு இந்த உக்காந்து போகிறதுக்கும் ஃப்ரீயாக நல்லா இருக்குது, அருமையாக இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல. செக் பண்ணிட்டா நல்லா இருக்கு, அருமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க.
நல்லா அருமையாக இருக்குது. சரி, வரவங்க மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணால் அருமையாக இதாக இருக்கனால ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்ததுக்கு செக் பண்ணி இது பண்ணாங்க, கரெக்டாக பதில் சொன்னாங்க, பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். மெயினாக வந்து பஸ் ஸ்டாப்பில் இப்படி ஒரு செட்டப்பை அமைச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணமே பஸ் ஸ்டாப்பில் வர்றது எல்லாமே பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் இந்த ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ எமர்ஜென்சிஸ் இருக்குது, எவ்வளோ இருக்கும், நடக்க நடக்க மயக்கம் போட்டு விழுவாங்க, திடீர்னு ஜுரம், வயிறு வலி, பேஷண்ட்ஸ் அவஸ்தப்படுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே சப்ரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து எல்லா எமர்ஜென்சிஸ் அண்டு கன்சல்டேஷன்ஸ் ஃபஸ்ட் எய்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ கூட ஒரு பேஷண்ட் வந்தார், சார் எனக்கு நேற்றுலேருந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னாரு, சார் வாங்க சார் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் ஒருவேளை ஹார்ட் அட்டாக் மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் ஃப்ரீயாக பண்ணிவிட்டு இமீடியட்டாக அவங்க எங்கே போக விருப்பப்படுறாங்களோ இல்லை காவேரியோட மெயின் பிரான்ச்சுக்கு போக விருப்பப்பட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இருக்குது, ஆம்புலன்ஸ் வச்சு கூட ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஆக்சிடென்ட், ஸ்லிப் அண்ட் ஃபால், வலிக்கு விழுந்துட்டேன், நெஞ்சு வலி, வயிறு வலி, எல்லா கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சிஸும் பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு சின்ன இடத்துல வச்சிருக்க மாதிரி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன செட்டப் இருக்குமோ அது எல்லாமே இங்கே பக்காவாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க பேசுனதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க, டேப்லெட்ஸ் மட்டும்தான் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அடுத்த இடத்துல போய் பார்க்கலாம், வாங்க. என்ன என்ன ஐட்டங்களோ 12B ஃப்ளாட்டினிலே இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஏன்னா இங்கே சகல வசதிகளுமே இருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல் வேணுமா ஹோட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் வேணுமா ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு எல்லா வசதிகளுமே இருக்குது. சொல்லப்போனால் இங்கே நம்ம பஸ்ஸேற தான் வந்தோம் அப்படிங்கிறதே மறந்து போய் இது எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு இது ரொம்ப டைவர்ட் பண்ணுது. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 88 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்லையும் நம்மளாலலாம் நடந்து போக முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த வண்டியும் வச்சுருக்காங்க. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்மளை கூட்டிகிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான். எதேச்சியாக நடந்து வரும்போது சூப்பரான விஷயம் என் கண்ணில் மாட்டியிருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம சில சமயம் அர்ஜென்ட்டாக கிளம்பி வரும்போது சார்ஜ் போடவோ இல்லை சார்ஜரையோ மறந்துட்டு வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த சார்ஜிங் போர்ட் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ட்ராவலிங் டைமில் ஃபோன் வந்து சார்ஜ் கம்மியாயிடுமோ இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இங்கேயே வந்து நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் இங்கே சார்ஜ் போட்டுட்டு போயிடலாம். இதுக்கு வந்து நமக்கு கேபிள் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா இங்கேயே வந்து கேபிளும் இருக்குது. நமக்கு ப்ளக் இருந்ததுன்னா ப்ளக்லையும் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். சமையான மேட்டரில் இந்த மொத்த பஸ் ஸ்டாண்ட்லேயுமே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று டிரான்ஸ்ஜெண்டருக்கான டாய்லெட்ஸ், இன்னொன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான டாய்லெட்ஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கான டாய்லெட்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கான டாய்லெட்ஸ் தான். இது பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒவ்வொரு திருநங்கைகளுக்குமே வந்து அடிப்படையான உரிமை. நிறைய இடத்துல அவங்க அதை கோரிக்கையாகவும் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை ஏற்று கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து பப்ளிக் சைட்லேருந்து பயங்கர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வருது. இது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நம்ம இங்கே இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், நம்மளே பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் பப்ளிக் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்கள் மேம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இங்கே வந்தது, உங்களுக்கு எப்படி இருக்குது? இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து லோக்கல் தான், நான் வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்கன்னு சொல்லி நிஜமாக சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம் மேடம், சூப்பர். இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து எப்படி என்ன சொல்லுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து எல்லாமே ஏற்பட்டு விட இது ரொம்ப பெருசாக ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி பார்க்குறது. வந்து நான் வந்து சுற்றிட்டு பார்த்தேன், எல்லா இடத்துலையுமே வேறு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனே எனக்கே தெரியல, ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இது பஸ் ஸ்டாண்டை விட ரொம்ப வேறு எந்த பஸ் ஸ்டாண்டு எனக்கு எல்லாமே பார்த்தது கிடையாது. வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சொல்லும்போதே அவங்க ஃபேஸில் இருக்க சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க நம்மளால் நிறைய பேர் ஏர்போர்ட்லாம் போய் பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இதை அவங்க பார்க்குறாங்கன்றது இவங்களுக்கு சொன்னதுலேருந்து எனக்கு புரியுது. நீங்கள் வந்து பஸ் ஏறலாம் வரல, வெறும் எக்ஸ்க்ளூசிவாக இதை பார்க்குறதுக்கு மட்டும் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? இங்கே வந்து என்ட்ரன்ஸில் ரொம்ப வெரி நைஸ், எல்லாமே அது பார்க்குறதுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நாங்கள் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகின மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இது.
இங்கே நிறைய விஷயங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு பாத்ரூம்லாம் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான விஷயம் என்ன, இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி? அப்படின்னா எனக்கு கடை, நிறைய கடை வச்சுருக்காங்க, டெடிபேர் கடைங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இங்கே எல்லாமே கடைங்ஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, ரூம்ஸ்லாம் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்கிறதுனால. சரி, நம்ம வந்து லோக்கல்ன்றதுனால பஸ்ஸுக்கு ஏறுறதுனாலும் நம்ம வந்து வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே கடையில் வந்து எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது டேட் வந்துச்சு எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக நேரமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க. பத்துதா இது பத்தும் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்டேல சுற்றி பார்க்குறதுக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக கூட வீட்டை சுற்றி பார்க்குற அளவுக்கு இருக்குது இது. ஆனால் நான் வந்து இதோ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இது வரைக்குமே இன்னமும் சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் போர் அடிக்கல, வீட்டுக்கு போகவும் எனக்கு தோலை இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா தான் இருக்குது. இங்கே இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாமெட்ரி தான். ஹாஸ்டலில் எப்படி இருக்கும் அந்த மேலே கீழே இருக்கிற பெட், அந்த மாதிரி ஒரு டாமெட்ரி இங்கே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரமே வந்திருப்போம், அப்படி இல்லைனா பஸ் டிலேவாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்ல, ஜாலியாக இங்கே வந்து படுத்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டாமெட்ரி. இதே மாதிரி ஒரு டாமெட்ரி வந்து கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அவங்களும் பஸ்ஸை ஓட்டி முடிச்சுட்டு டயர்டாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டாமெட்ரியில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான விஷயமாக தான் பார்க்கப்படுது. என்னடா பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு நானே இதுலேயோ உட்காந்து ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது வந்து கிளீனிங் மிஷின். 10 பேர் செய்கிற வேலையை வந்து இந்த ஒரு மிஷின் செய்யுமா? இந்த அண்ணா தான் சொன்னார், இவர் தான் எனக்கு, நான் வந்து வண்டியில் உட்காந்துக்கிறேன் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்னையே ஏற்றி விட்டு உட்காந்துட்டாரு. டிரைவிங்லாம் எனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த வண்டி வந்து 20 கிலோமீட்டர் வேலை போகாது, நீ தைரியமாக ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக அவரே பார்க்கும்போது எனக்கு ஜாலியாக இருந்தது. அவரே ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு ஆள்லாம் வச்சு க்ளீன் பண்ணுற வேலை இல்லாமல் இப்போ நானே எதுக்கு இப்படி சுற்றிட்டுருக்கேன்னு தெரில. வண்டி அது பாட்டுக்கு போகுது, அது போகிற போக்கில் தான் நானும் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மிஷின் வந்து சூப்பராக இருக்குது. 10 பேர் செய்யக்கூடிய வேலையே இந்த ஒரு மிஷின் செய்தான். செம்ம மேட்ரு தான் இதுவும். பஸ் ஸ்டாண்ட் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மிஷினும் அண்ட் இவங்களும் தான் காரணம். இதை வந்து இதே மாதிரி இப்போ எப்படி புதுசாக இருக்குது, இந்த பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குல்ல, இதே மாதிரி க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா அது நம்மளோட கடமையும் தான். நம்ம வந்து குப்பை போடாமல் இதை நீட்டாக பார்த்துக்கணும், அது நம்மளோட கடமையும் தான். இந்த இடம் தான் வந்து பஸ் எல்லாம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம். இங்கே இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் மொத்தம் 14 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஹவு பிக் திஸ் இஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 24/7 குடிநீர் ஃபெசிலிட்டி இருக்குது, அதுவும் 12 இடத்துல வச்சுருக்காங்க. அண்ட் அதிகபட்சமாக இங்கே இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டில் மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதில் இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஜெண்டர், மேல், ஃபீமேல், மாற்றுத்திறனாளிகள்னு எல்லாமே இதில் அடங்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்க்கிங்க்கு ஃபெசிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அதை இதில் எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்க்கிங் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேஸ்மெண்ட் பார்க்கிங் இங்கே இருக்குது. இதில் 2000க்கும் மேற்பட்ட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து இங்கே பார்க் பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு பார்க் வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் பார்க்கா அப்படின்னு தான் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முன்னவே சொன்ன மாதிரி இங்கே வந்து பஸ் ஏறுறதுக்காக வர மக்களை விட இங்கே சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் வரலாம் போல் அப்படின்னு அதுக்கான பிளான்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் தானே, பஸ் மட்டும் அங்கே வச்சுக்கலாம், மிஞ்சி போனால் தேவையான கடைகள், அத்தியாவசிய கடைகள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயமுமே அட்ராக்டிவாக இருக்கணும், மக்களை கவர்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே இதை பார்க்கும்போதே தெரியுது. இந்த 400 crore ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி எல்லா விஷயமுமே நமக்கு தேவையான விஷயமும் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்களும் நமக்கு பார்த்தோன்னா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான விஷயங்களும் வச்சுருக்காங்க. ஸோ ஆன் த ஹோலாக இதை வந்து பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு அப்படின்னு மட்டும் இல்லாமல் மக்களாகிய நம்மளோட பொறுப்பும் கூட தான். இது வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டே நல்லாயிருக்கு அப்படின்னு இல்லாமல் இது வந்து த்ரூ அவுட் நல்லாவே இருக்கணும் பார்க்குறதுக்கு. எந்த வித தூசியோ இல்லை கரையோ இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அது நம்மளோட பொறுப்பும் தான். இங்கே என்ன தான் இவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு கோயம்பேடு தான் பழக்கமாயிடுச்சு, அதுதான் பக்கம், அங்கேருந்து நான் இங்கே எப்படி வர்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வசதிகளுமே இங்கே கவர்மெண்ட் சார்பிலேருந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கேருந்து கோயம்பேடுக்காக இருக்கட்டும், தாம்பரம், கிண்டின்னு எல்லா இடத்துக்குமே ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ்ஸஸ் விடுறாங்க. அதாவது 5 நிமிஷத்துக்கு ஒருக்க 3 நிமிஷத்துக்கு ஒருத்துக்க கூட உங்களுக்கு பஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. அண்ட் பஸ் ரூட்ஸ் முதற்கொண்டு இங்கே தெளிவாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம மற்றவங்க கிட்டே போய் இந்த பஸ் இங்கே போகுமா அங்கே போகும்
ஆகுமா அப்படின்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த டிஸ்பிளேல இருக்கிறத பார்த்தே நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் கூட இங்கே இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் வந்து இங்கே மாறி பஸ்ஸில் போய்க்கலாம். அண்ட் கூடிய சீக்கிரமாக இங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான பிளானும் கவர்மெண்ட் கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.